சக்சஸ் கிராண்ட் சக்சஸ் கிடைக்க வேண்டியது கிடைச்சிடுச்சு மாரசாமி பாஸ் போலீஸ் கெடுபிடி அதிகமா இருக்கு இத பத்திரமா கொண்டு போய் சேர்த்துன்னு ஓகே பாஸ் வைரத்தை எங்கிருந்து கள்ளக்கடத்த செய்யப்பட்டது உங்ககிட்ட கொடுத்தது யாரு சொல்லுங்க சொல்ல மாட்டீங்க ஆளே உங்ககிட்ட வரவழைக்கிற விதத்தில் வரவழைச்சேன் இதை எல்லாரும் அடங்கியிருக்கீங்க என் உயிரை தவிர நீ வேறு எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது என் உயிரை தவிர நீ வேறு எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது கவர் முனையில ஒருவித கடுமையான நஞ்சு தரவப்பட்டிருக்கு ஆபத்துண்டாகிற காலத்துல நஞ்சு பூசப்பட்ட இந்த பகுதியை நாக்கிற தடவி ஒற்ற மாதிரி ஒட்டி உயிரை விட்டுடணுங்கிறது இவங்க கொள்கையாயிருக்கும் இதனை இருந்து இவங்களை சார்ந்த ஒரு கூட்டமே நிறைய இருக்குது நல்லா தெரியுது ஒரு அள்ளி கொடி எடுத்தா குளத்தில் இருக்க அத்தனை கொடிகளும் சேர்ந்து வர்ற மாதிரி ஒரு குற்றவாளியை பிடிச்சா அவன் மூலம் அந்த கூட்டமே பிடிபட்டுடும் இல்லையா அதனாலதான் இந்த முன்னெச்சரிக்கை பொல்லாத காரியத்தை செய்தால் எவ்வளவு புத்திசாலித்தனமா செய்யறாங்க சார் செய்யட்டுமே சும்மா விட்டுருவோமா சீக்கிரமா அந்த கூட்டத்தை பிடிச்சே தீரணும் உயிர் போராட்டம் அதை விட மதிப்புள்ள பயிரங்கள் போயிடுச்சு தலைவர் கேட்டா என்ன பதில் சொல்றேன் என்ன தவிர யாரும் அறைக்குள்ள வரக்கூடாது தலைவர் உத்தரவு அதை மேலாமா தலைவரை தான் பார்க்க முடியல குரலையும் கேட்க முடியல
என் உயிரை விட மேலான தலைவரே, நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். மாடசாமி, கண்களை பறிக்கி வந்த வைரங்களை போலீஸ் பறித்து விட்டதல்லவா? ஆமா. நஞ்சு பூசப்பட்ட கவரை நாட்டினால் தகவி வைரமண முத்துச்சாமியும் இறந்து விட்டார்கள் அல்லவா? ஆமா. திறமை குறைவான ஆட்களை நீ தேர்ந்தெடுத்ததின் விளைவல்லவா இது? தலைவரே, முத்துச்சாமியும் வைரமனும் வல்லவர்கள் தான். போராபகாரம் அவர்களை போலீசில் காட்டிக் கொடுத்து விட்டார். முட்டார், சட்டத்துக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு சாஸ்திரம் தேவையில்லை, சாமர்த்தியம் தான் தேவை. மன்னிக்க வேண்டும் தலைவர். இப்போது நம் எதிரி யார் தெரியுமா? சப் இன்ஸ்பெக்டர் சுந்தரம். ஆமா, அவனுக்கு ராதா என்று ஒரு மகன் இருக்கிறார். அவனை கடத்தி வந்து அதன் மூலம் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்க வேண்டும். உத்தரம் முடிந்தது. அண்ணே, அண்ணே, தலைவர் என்ன சொன்னாரு? நடந்ததை நடந்தபடியே சொல்லி நமக்கெல்லாம் எச்சரிக்கை கொடுத்தார். இதெல்லாம் அவருக்கு எப்படி தெரியும்? அதுதான் எனக்கே தெரியல. சிக்னலை பார்த்துட்டு ஸ்பீக்கர் முன்னால போறேன் பேசுறேன், அதுக்கு எங்க இருந்து எப்படி கனெக்ஷன் வருதுன்னு கூட எனக்கு தெரியாது. அண்ணே, உங்களுக்கே தெரியாதுன்னு சொல்றீங்க, ஆனா இங்க நடக்கிறதெல்லாம் தலைவர் அப்படியே சொல்றான்னு சொல்லி நீங்களே சொல்றீங்களே, அது எப்படின்னு? ஒருவேளை நமக்குள்ளதே யாராவது தலைவர் அப்படி இருக்காரப்பா, அவளுக்கு பெரிய அறிவாளியா இருக்கணும். அண்ணே, அதனாலதான் அப்பேற்பட்ட தலைவரை பார்க்கணும் பார்க்கணும்னு நாங்களாம் எத்தனை நாளா குடியா குடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? ஆமாண்ணே, தலைவர் எப்படி இருப்பாருன்னு கூட நமக்கு தெரியலையே. அண்ணே, தலைவரை எப்படியும் பார்த்தாகணும், அவசரப்படாதீங்க. அவரே ஒரு நாளைக்கு இங்க வர்றதா சொல்லியிருக்காரு. டேய், நாம பேசிக்கிட்டு இருக்கிறது இந்நேரம் அவருக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கும். நம்ம பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு கடவுள்ரா. எங்க இந்த பைய சிங்காரம்? சிங்காரம், சிங்காரம், ஏய் சிங்காரம். ஏண்டா, சிங்காரத்துக்கிட்ட மட்டும் இந்த துணை தலைவர் இவ்வளவு சரி காட்டுறாரு? அடியே, அது தலைவருடைய உத்தரவு. ஏய் சிங்காரம், ஏய் சிங்காரம், ஏய் சிங்காரம், ஏய் சிங்காரம். என்னடா அது, எப்ப பார்த்தாலும் இந்த சிலையை பார்த்துக்கிட்டே இருக்க, என்னடா விஷயம்? ஒண்ணு இல்ல பாட, நான் ஒரு பெண்ணை காதலிச்சேன், உயிருக்குயிரா காதலிச்சேன், அதை தோல்வி அடைஞ்சு போச்சு. அவளும் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, நானும் அவளை மறக்க முடியல. அதனாலதான் சிலை செஞ்சு வச்சு பார்த்துக்கிட்டேன். டேய், இந்த மூஞ்சியை எந்த பொண்ணுடா காதலிப்ப? அதான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா. மீச ஒண்ணு போதுமே. சரி சரி, வந்த விஷயத்தை சொல்லு. எந்த விஷயத்தை சொல்லி உனக்கல்ல கவலை. நல்லா திங்க வேண்டியது, படுத்து தூங்க வேண்டியது, சிலையை பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது. உங்ககிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? என்ன அப்படி சொல்லிட்டு இப்ப சொல்லு, யார கொல்ல செய்யணும்? தலைவர் உத்தரவு இல்லாம யாரையும் கொல்ல சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல. மாடசாமி, தலைவர் உனக்குன்னு சில அதிகாரங்களை கொடுத்திருந்தோம், அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தலைவர் மேல மதிப்பு மரியாதையை வச்சிருக்க பாரு. அதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த அந்த படத்தை சாப்பிடு, இந்த நீயே சாப்பிடு. டேய் ராக்கா, புருஷா, இன்ஸ்பெக்டர் சுந்தரத்துக்கு ராதான்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவளை நம்ம மேட்டு பங்களாவுக்கு கடத்திக்கிட்டு வந்துடும். தம்பி ரவி, அண்ணா வந்துட்டா. ரவி, என்ன? ஏன்பா படிச்சுட்டு இப்படி வீட்டுல சும்மா உட்காந்துருக்கியே? ஏதாவது ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போக கூடாது? என்ன உத்தியோகம் பார்த்துன்னா சாப்பிடணும்னு இருக்கா? அப்படி இல்லப்பா, நம்ம அப்பா தேடி வச்ச இந்த பங்களா, நிலம், தோட்டம், இவ்வளவு வசதி இருந்தோம், நான் ஏன் இந்த உத்தியோகம் பாக்குறேன்? ஒரு பெருமைக்காகத்தானே. சரி, அதுதான் போகட்டும். கல்யாணமாவது சீக்கிரமா செய்துக்கும். கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்குல்ல சித்தப்பா, ஆனா எனக்கு ஒரு சின்னம்மா ரொம்ப அவசியமாச்சு. அம்மான்னு நான் கூப்பிட முடியாது அந்த வீட்டுல, அட்லீஸ்ட் சின்னம்மான்னு கூப்பிடுறதுக்காவது ஒருத்தர் வேணுமே, நான் எவ்வளவு நாளும் ஆசைப்படுறேன் தெரியுமா? அதே மாதிரி மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு ஆள் வேணும்னு நான் எவ்வளவு நாளும் ஆசைப்படுறேன் தெரியுமா? ராதா, முதல்ல உன் கல்யாணம் முடிக்கட்டும், அப்புறம் என் பொழுது விடியட்டும். என்னடா புரியாதவனா இருக்க? ராதா கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போகும்போது அது கண்ணீரை தொடச்சு சந்தோஷமா போயிட்டு வான்னு ஆறுதல் சொல்லி ஆசீர்வதிக்கு. இந்த வீட்டுக்கு ஒரு பெண்ணு வேண்டாம், அதுக்காக முதல்ல உனக்கு தான் கல்யாணம், அப்புறம் தான் ராதா. என்னண்ணா இது? இத பாருங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் சரி இல்லனாலும் சரி, எனக்கு ஒரு அழகான சின்னமா வேணும், அதுவும் சீக்கிரம் வேணும். அவ்வளவுதான். தாத்தா, தாத்தா சொல்லாத பொண்ணு.
என்னது எப்படி நிக்கிறேன் அப்பா மாதிரி நிக்கிறேன் கண்ணன் நீ அது இதா சினிமா கர்ணே இது பக்கத்து வீட்டு கர்ணன் பக்கத்து வீட்டுக்காரன் யாரும் கேட்டா கழுது நான் சொல்லவே நீ கேட்கணும் நான் கேட்பேன் நீ கொடுக்கணும் என்ன கேட்கறேன் கூலி பிள்ளையா என் வண்டியில் உட்காந்து எங்கிட்ட கூலி கேட்கறியா இருக்கிறதான கணக்கு சரி மிதி என் உடல் தனியூர் ஈவைத்த போது ஈமோக்கிற பாட்டுலாம் எனக்கு பாட முடியாது பூமியில் மாறின ஜென்மமே பாடு பூமியில் மாதிஷ்ட ஜென்மம் அடைந்து போர் புண்ணியமிழ்ந்து ஏண்டா இத பத்தி நீ என்ன நினைக்கிற ரொம்ப பாப்புலரான பாட்டுங்க இது சேச்சு பாட்டை பத்தி சொல்லல நான் பாடினே அதை பத்தி நீ என்ன நினைக்கிற உங்களுக்கு தைரியம் ரொம்ப ஜாஸ்திங்க எனக்கு என்ன பயம் போலீஸ் வருத நீ வீட்டுல இருந்து நான் வெளியில போய் சம்பாரிச்சு உன் கையில கொண்டாந்து குடுக்கற காலம் எப்ப வருமோ நீ எப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பேன் ஐயோ 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 உனக்கு நான் எப்ப பாட்டு சொல்லிருக்கேன் ஜாதகம் சரியில்லைன்னு அதனால பாதகம் இல்ல வேற ஜாதகம் எழுதுவோமே இந்த புதுசா ஜாதகம் எழுதுற வேலை எல்லாம் எங்கிட்ட வேண்டாம் காலம் எல்லாம் மாறட்டும் கரகங்கள் எல்லாம் போகட்டும் அது மாறட்டும் நம்ம மாறிக்கிருவோம் தொடர்ந்து பேசாத போலீஸ் வந்துட போகுது ஆமா வீட்டை பத்திரமா பாத்துக்க நான் வேலை போயிட்டோம் பத்திரம் பாவி வீட்டை காவலுக்காக நான் இல்லாத வரைக்கும் நானா உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே அணைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேற்றில் ஓடி நாற்று நட்டு களையெடுக்கும் கைகளே செக்கர் மானம் போல எல்லும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே மிகுந்த எந்திரங்கள் படைத்து விட்ட கைகளே பாதை போட்டு உலகை ஒன்றாய் இணைத்து வைத்த கைகளே பாரில் உள்ள பெருமையாவும் படைத்ததெங்கள் கைகளே பச்சை ரத்தம் வேர்வையாக படிந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே
உலகம் எங்கும் தொழில் வளர்க்கும் மக்கள் ஒன்றாய் கூடுவோம். ஒன்று எங்கள் ஜாதி என்று ஓங்கி நின்று பாடுவோம். சமயம் வந்தால் கருவி ஏந்தி போர் முனைக்கு ஓடுவோம். தர்ம நீதி மக்களாட்சி வாழ்கவென்றே மட்டுமல்ல உலகத்துல எந்த அம்மாவுக்குமே அவங்க புருஷன் தான் வசதி. உங்க அப்பா நல்லா படிக்க வச்சிருக்காரு, நீ இந்த நெருப்புல கிடந்து வேகணுமா? ஏதாவது நல்ல உத்தியோகமா பார்க்க கூடாத? ஏண்டி புரிஞ்சுதான் பேசுறியா? உன் பையன் உத்தியோகத்துக்கு போயிருந்தா வண்டிக்கு அச்சும் சக்கரத்துக்கு கட்டும் போட்டு இருந்த இந்த சாதாரண பற்ற இந்த அளவுக்கு விருத்தி ஆயிருக்குமா? இதோட விட்டாரா அம்மா, இன்னும் 2 வருஷத்துக்குள்ள இத இன்ஜினியரிங் முட்டா மாத்திர. என் பேர் முட்டை இல்ல. அப்படி சொல்ற சிங்கம். இதெல்லாம் சரிதான், நான் ஒண்ணு சொல்லுவேன், கோச்சிக்க மாட்டீங்க. கோபமா? அம்மா கிட்டயா? ஐயோ கடவுளே, சொல்லுங்கம்மா. இந்த அழகான முகத்துல எதுக்கு ஒரு தாடி? நல்லாவா இருக்கு? ஏதாவது ஒரு காரணம் இருக்குமா? எல்லா காரணம். ஏமா கோச்சுக்கிறீங்க? அம்மா, நீ அருமை தங்கைய. ஒரு நல்ல இடத்துல ஒப்படைச்ச பிறகுதான் இந்த தாடி எடுக்கிறதுன்னு சபலம் பண்ணிருக்கேன். ஏமா இவ்வளவு நாடி அண்ணே, நான் தான் வண்டி எடுத்து போறது கொஞ்சம் லேட்டு. அம்மா இங்கே கூட்டு வந்தவள உங்ககிட்ட ஏதோ சந்தோஷமான சமாச்சாரம் சொல்லணும்னு சொல்லிச்சு. அதான் வந்த. என்னம்மா என்ன சமாச்சாரம் சொல்ல? கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டேன்னா? ஏய், இனிமேல் கரெக்டா டயத்துக்கு போயிட்டு வந்தா. ஆமா காசு வரலாம். தெரியாம சொல்லிட்டேன், ஒரு தடவை பொறுத்துக்கிறீங்களா? வாங்கம்மா. தம்பி ராசாவு போதுங்களா? வண்டியில இருக்கிற பெட்டியை கொண்டு போய் மேட்டு பங்களாவில் ஒப்படைச்சிட்டு பாக்கி 50 ரூபா கொடுப்பாங்க. கொண்டு வந்து சேரு. மேட்டு பங்களா எங்க இருக்கு? எங்க இருக்க? இந்த அட்ரஸ் எடுத்துருக்கோம். அண்மனே சொல்லிட்டு போட்டாரு. கௌரி, இனிமே நீ என்ன கவனிக்கணும். இனிமே தானா? நீ காலேஜ் சவாரி வந்ததுல இருந்து நான் உன்னை கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். எப்படி பரவாயில்லையா? தேவலா போதுங்கிற அப்புறம் ஏன் பிடி கொடுத்து பேச மாட்டேங்கிற? எடுத்த அடுப்புலயே பிடி கொடுத்துட்டா அப்புறம் தரையில உட்காந்துக்குவிய? உங்களை பத்தி எங்களுக்கு தெரியாதா? ஒரு பொண்ணு வாங்க போங்க. ஏங்க நீங்க அப்படின்னு மரியாதையா கூப்பிட்டுக்கிட்டு இருந்த பைய அவ தன்னை காதலிக்கிறான்னு தெரிஞ்ச உடனே பட்டுன்னு வாடி வாடி இல்லடி அப்படின்னு கூப்பிடுற ஆம்பளையத்தை சேர்ந்தவன் தானே நீ? ஏயோ, நீ காதலை பத்தி வாயால புலம்புற, நான் கண்ணால பேசுறேன். அதை புரிஞ்சுக்க முடியல? காதல் தோண்டி தர மூஞ்ச பாரு. நீ பூமி மேலதான் வச்சிருக்கா? கௌரி கௌரி, நம்ம காதல் சீன்ல அடுத்த கட்டம் என்ன? கௌரி மாரசாமி அண்ணா சொன்ன மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லு போன. Thank you.
கேக்க நீ யார் யாரா இருந்தாரு அதனால
என்ன அவனுக்கு அடையாளம் தெரியாதுல்ல? என்னால் இப்படி பேச முடியுமா? தம்பிய படிக்க வச்சதுனால தானே இவ்வளவு புத்திசாலித்தனமா பேசுறான். பார், இனிமே சிவகாமிக்கு படிப்பு போதும்னு சொல்லாத. விடு, அது இஷ்டப்படி படிக்கட்டும். சங்கதி சாப்பிட்டா? நீ வந்துதான் சாப்பிடணும்னு சொல்லிட்டா. படிச்சுட்டு இருந்தவா? ஐயோ, அம்மாடி, அம்மாடி, அம்மாடி. யார் நீங்க? நான் வந்து வெளியூருங்க. ரத்தன குண்டு பற்ற இதானே? ஆமா. எனக்கு இப்பமா 260 அடிச்சு தரணும். எதுக்கு? அறுப்பா இருக்கிறதுக்கு. அது இந்த நேரம் தான் பாத்தீங்களா? பகலெல்லாம் தேடி அலைஞ்ச. கடைசியா இந்த இடத்த சொன்னாங்க. வர்றதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. ஆமா, ரேட் எல்லாம் எப்படிங்க? எத்தனை ரூபாய் வேணும்? 200. 400 ரூபாய் கொடுக்கணும். 100 ரூபாய் முன்பணம் தரணும். அவ்வளவு பணம் இருக்காதுங்களே. எப்படி? அரே, லேடிஸ் வாட்ச் ரொம்ப நல்லா இருக்க. எங்க வாங்கினீங்க? நான் விலைக்கு வாங்கினீங்க. ஒரு கடிகார கடைக்காரன் எனக்கு 180 ரூபாய் பணம் தரணும். பணத்துக்கு பதில் எடுத்துட்டு போக சொல்லிட்டா. அப்படியா? அப்ப அந்த 150 ரூபாய் நான் தர்றேன். இது எனக்கு கொடுத்துருக்காங்க. இல்லீங்க, இது வந்து எனக்கு சொல்லப்படாங்க. உங்களுக்கு இது தேவையில்லை. எனக்கு ரொம்ப தேவையா இருக்கு. உங்களுக்கு பணம் தானே, நீங்க எனக்கு அட்வான்ஸ் பண்ணும்ல, அதுக்காக இதை கொடுத்துருங்க. மிச்ச பணத்தை கொடுத்து நீங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு. இல்லீங்க, பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். சரி, உங்க இஷ்டம். தேங்க்யூ. அம்மாடி, அம்மாடி, என்ன வந்தீங்க? இப்பதான் வந்தேன். ஆமா, அதுக்குள்ள என்ன தூக்கம் உனக்கு? அதுக்குள்ளன்னா இப்ப மணி என்ன நினைச்சீங்க? என்னவா? 10 மணி இருக்காது. குத்து மதிப்பு அதுக்கு. கரெக்டா கிடையாது. பார்த்து பாப்போம். எந்த கிடையாது பார்த்து? உன் கையில இருக்க கிடையாதமா சொல்ல? கையில விரல் தான். அண்ணே, தங்கச்சி, இது ஏது அண்ணே? அதுதான் உன்ன கேக்குறேன். ஏது தங்கச்சி? நான் தூங்கிட்டு இருக்கும் போது எனக்கு தெரியாம வந்து கட்டிட்டு. அதெல்லாம் கட்டும். உண்மை சொல்லு. எதிர்பாராமல் கண்டுக்குள் விழுந்ததடி புதிய சுகம் ஒன்று புகுந்ததடி அது பொழுதுக்கு பொழுது வளருதடி எதிர்பாராமல் நடந்ததடி சுகம் கண்ணுக்குள் விழுந்ததடி புதிய சுகம் ஒன்று புகுந்ததடி அது பொழுதுக்கு பொழுது வளருதடி பறப்பது போலே தோன்றதடி அஞ்சன விழிகள் துடிக்குதடி அஞ்சன விழிகள் துடிக்குதடி அரை குறை தூக்கம் பிறக்குதடி எதிர்பாராமல் நடந்ததடி நான் குடிக்கொண்டேன் மடிமேல் காதல்
ஐயோ அந்த யமனோட பாப்பை கை சேர்ந்து தப்புறதுக்காக தாயா
உதவி மறக்கவே மாட்டேன். வழக்கம் போல மூணு மணி தானே அடிச்சேன். முதல் மணி ரிச்சா வந்துருச்சுன்னு அறிவிக்கிறதுக்கு, இரண்டாவது மணி அந்த கௌரி பொண்ணு குப்பைகளை கொண்டு வந்து வண்டியில வச்சு பாப்பா வருதுன்னு சொல்றதுக்கு, மூணாவது மணி பாப்பாவே வந்து வண்டியில ஏற நான் புறப்படுறதுக்கு, வேலைக்கு வாங்கிருந்தாலும் அண்ணனா, ஓஹோ, நீ யாருங்கிறது இப்ப புரியுது. ஓயம் போய் உங்கூடவா நான் சிநேகிதம் பண்ண. ராதா, நீ என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? என் வாட்ச் திருடின அயோக்கியனுடைய தங்கதானி. உங்க அண்ணன் ஒரு திருட. தீர்மானத்துக்கு வர வரைக்கும் இவன் தாக்கப்படாதான் இருக்கும்.
மிஸ்டர் முத்து சார், உங்களை ஜாமீன்ல விடுதலை செய்யறேன். ஆனா மறுபடியும் இங்க வர வேண்டியிருக்கும். வருவேன் சார். ஆனா நீங்க சந்தேகப்படுற அளவுக்கு குற்றவாளியா வரமாட்டேன், குற்றவாளியோட வருவேன். குட் லக். வர்றேன் சார். அவங்க அப்பாட்ட ஜாமீன் கொடுத்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த பொண்ணு தான். நம்மளுக்கு இந்த பெண்ணு ஜாமீன் வாங்கிடுச்சா? ஆமாப்பா, நம்ம போலீஸ் கேட்டு சுந்தரம் இல்ல, அவருடைய மகன் அந்த பொண்ணு. அப்படியா? ஆமாங்க, என் வாட்ச் திருடுன அந்த ஆளு நினைச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். அதுதான் இப்படி விபரீதம் ஆயிடுச்சு. தெரியாம அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிடு. பரவாயில்ல சரி சரி சரி, பேசிட்டு வந்து போதும். மீனாட்சி, குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போய் காஃபி கொடு. உள்ள போறேன். இந்த ஆண்களை எப்போதும் இப்படித்தான். நீங்கள் மாத்திரம் முழுக்க நான் முறைத்து பார்க்கிறீர்களே. பெண்ணே, நான் உன்னை நேசிக்கிறேன். நீ? நானும் தான் குஜிலே. நான் உங்கள் காதல் காற்றைத்தான் சுவாசிக்கிறேன். உங்கள் உருவத்தை என் உள்ளத்தில் வைத்து பூசிக்கிறேன். உங்களையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று யாசிக்கிறேன். என்னை யோசிக்கிறேன். ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை என்று இப்படி மென்று விழுங்கிக் கொண்டிருந்தால் எப்படி? நீங்கள் என்னை லப்பிப்பது உண்மை என்றால் என் கரத்தை பற்றுங்கள். அதற்கு அடையாளமாக பற்றுங்க சுவாமி. என்ன தயக்கா? கரத்தை பற்றுங்கள். முத்தமே, பிரமாதம் பிரமாதம். என்ன இவ்வளவு தயக்கம்? அதன் சத்திப்பா, எல்லாம் போக போக சரியா போயிடும். அப்பா ஏன் முடிஞ்சது. என்ன என் முகத்துல இருக்கு? முகத்துல இல்ல, கண்ணுல. என்னது? ஏதோ ஒரு காந்த சக்தி. அது என்னது? அதிசயமா தனி சக்தி. நானும் மனுஷன் தானே. இருக்கலாம், இருந்தாலும் இருந்தாலும் ஒரே மயக்கம்.
கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? இதுல இருக்கிற விஷயத்தை நாக்கில தடவி கவரை ஒட்டி
எல்லா விவரமும் இதில் இருக்குன்னு எங்கிட்ட கொடுப்பீங்க. நானும் திருச்சு பார்ப்பேன். என் உயிரத்தவரை வேற எதையும் வாங்கிக் கொள்ள முடியாது அப்படின்னு இதுல எழுதியிருக்கும். அதிர்ச்சியோட நான் உங்களை பாக்குறதுக்குள்ள எனக்கு இன்னொரு அதிர்ச்சியை உண்டாக்கி நீங்க ரெண்டு பேரும் யமலோகம் போயிடுவீங்க. அப்படித்தானே? என்ன சார், சரிதானே? நான் சொன்னபடிதானே இதுல எழுதியிருக்கு. வெல் மிஸ்டர் முத்து, மறுபடியும் வரும்போது குற்றவாளியோட தான் வருவேன் சொன்னதை செய்து காட்டி என் சந்தேகத்தை போக்கிட்டீங்க. உங்க பேர்ல இருக்க கேஸ கேன்சல் பண்றேன். உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருக்கு. அறிக்கை வந்துட்டு போங்க. குட் நைட். நல்ல புத்திசாலியான பையன் இல்ல? அந்த முத்தையை நமது ராக்கரையும் முடிகளையும் பிடித்து போலீசில் ஒப்படைத்து விட்டார் அல்லவா? மன்னிக்க வேண்டும் தலைவரே, இன்னும் எனக்கு தகவல் வரவில்லை. முளையிலேயே முத்தையினை கிண்டி இறியாததா? இன்று நம் கிளைகளை நிறைந்தை அவன் முறித்து விட்டான். இனி அவனை வளரவிடக் கூடாது. கொள்ளை கொடுத்து மொத்த முத்தையனை இங்கு கடத்தி வந்து தொலைத்து விட வேண்டும். உத்தரவு. பயங்கரமான கனவு கண்டேன். கனவா? ஆமா, சில முரட்டு பசங்க என் கண்ணை வாங்கி கட்டி எங்கேயோ கொண்டு போனாங்க. அங்க இருந்த ஒருத்தர் என்ன பார்த்து, இவனை ஏண்டா சுமந்துட்டு வந்தீங்க, இவன் மகனை கொண்டு வர சொன்னேன்னு கத்துனா. பிறகு என்ன பார்த்து, உமான ஜாக்கிரதை யாருக்கு சொல்லு, இல்லாட்டி கொலை பண்ணிடுவேன்னு சொல்லி என்ன பிடிச்சி தள்ளனா. நான் கீழே விழுந்துட்டேன். பிறகு கனவு கரைஞ்சு போச்சுப்பா. இதுக்காக கலங்குறீங்க? கனவுதானேப்பா. விடிய காரியில கண்ட கனவாச்சேன். படிச்சிடுமோன்னு பயம் மறுக்கணுமா எனக்கு? அப்பா, நீங்க கண்ட கனவும் படிக்காது, எனக்கு துன்பம் விளைவிக்கணும்னு துரோகிகள் காண்ட கனவும் படிக்காது. கவலையே படாதீங்க தம்பி. எப்பவுமே நீ எச்சரிக்கையாவே இருக்கணும்ப்பா. அன்னைக்கு உங்க அம்மா சொன்ன மாதிரி நீ உண்டு வேலை உண்டுன்னு இருக்கணும்ப்பா. அப்ப அம்மாவுக்கு சொன்ன பதில் தான் உங்களுக்கு சொல்லணும். அதாவது தம்பி, பெரிய காலையில விவாதம் எதுக்கு? உங்க அப்பா ஏதோ கனவு கண்டு கலங்கி போயிருக்காங்க. அவருக்கு ஆறுதலா ஒரு வார்த்தை சொல்ல. ஆமா அண்ணா, சொல்லுங்க அண்ணா. அப்பா, நீங்க சொன்ன மாதிரியே நான் எச்சரிக்கையா நடந்துக்கிறேன். திருப்தியா போச்சு போதுமா? அது போதுப்பா. அப்பனே முருகா, எங்க குடும்பம் நல்லா இருக்க எப்பவுமே நீ அருள் புரியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை சவுரி வந்துடும். மார்னிங் ஷோ, மில்கி ஹோட்டல் மேட்ச், நிஷோ உடுப்பி ஹோட்டல் கடற்கரை. அவன்தான் இந்த வீட்டுக்கு நாய். ஆனா நன்றி இல்லாதவன். என்ன கட்டிக்கணும்னு சாரா அழுதுகிட்டே இருக்கான். ஐயோ, நாய் அழுத ஆகாதுன்னு இப்ப மட்டும் நான் ஆகுதா என்ன? அம்மா கல்யாணம் தான். அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? நான் முடிச்சு வைக்கிறேன். கௌரி, உனக்காக வாங்கி தந்திருக்கிறேன் பாரு. பூ பூவா வாங்கினதா? பின்ன திருநதா போய். அவனுக்கு எப்பவும் விளையாட்டு தான். என் மாமனும் தான் இருக்கான். பூ கடையா என்ன? ஏதோ நாள் வரைக்கும் ஒரு பூ வாங்கி வந்து கொடுத்து நான் அறிவே. முந்தா நாள் வந்த முல்ல பூ வாங்கி வந்துட்டியே. முந்தா நாள் வாங்கின பூ தான் அது. இந்த நீங்க தலையில வச்சுக்கோ. உன் கை மணக்க என் தலையில வச்சு வாய் மணக்க நீ நல்லாருன்னு சொல்லு. என்னைக்கு நல்லா இருக்கு?
இந்த ஆம்பளைங்க இருக்காங்களே அவங்க பொம்பளைங்களை காக்கா பிடிக்கிறதே ஒரு தனி கலதாங்க கைய பிடிக்க வந்து பார்த்து காக்கா பிடிக்கிறான் சொல்றேன் வீட்டுக்குள்ள கஷ்டப்படுவாயா படத்தை பார்த்தா எங்க பார்த்தா உங்களை பார்த்தான் ஏ சொல்றேன்னு வருத்தப்படாத ஐயோ ரெண்டு பேரையும் பார்த்தா அப்பா பொண்ணு மாதிரி எங்களை எடுத்துட்டு போனா வம்பனுக்கு அப்பா பண்ணு சொல்லி என் கல்யாணத்தை கெடுக்க பார்த்து அடிச்சு கொண்டு விடுவேன் அடியா அடிச்சா செத்துடுவேன் நீ இந்த பக்கம் பாரு குற்றவாளிங்க கூட்டத்துல ஒருத்தனையாவது பிடிச்சு கொடுத்து உங்க அப்பாவோட சந்தேகத்தை போக்கணும்னு நான் எடுத்துக்கிட்ட முயற்சியில எனக்கு நல்ல வெற்றி கிடைச்சது அந்த வெற்றியில எனக்கும் பங்குண்டு இல்லையா நிச்சயமா அது மட்டும் இல்ல என் வாழ்க்கையில ஏற்பட போற எல்லா சந்தோஷத்திலையும் உனக்கும் சம பங்கும் அப்படின்னா நான் உங்க லைஃப் பார்ட்னர் லைஃப் லாங் பார்ட்னர் அப்படின்னா நாம ரெண்டு பேரும் எப்ப கம்பெனி ஆரம்பிக்கிறது என்ன கம்பெனி புரியலையா கணவன் மனைவிங்கிற ஒப்பந்தத்தோட அன்புங்கிற மூலதனத்தை ஆளுக்கு பாதியா போட்டு குடும்பங்கிற கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டாம் முதல்ல என் தங்கைக்கு திருமண ஏற்பாடு செய்து மஞ்சள் குங்குமத்தோடு அவ மனைவியாகிற அந்த மங்கள திருநாளை என் கண்குளிர பார்த்து ரசிச்சுட்டு அப்புறம் உன்னை துணையாக்கிறேன் அப்பா தங்கச்சி மேல உங்களுக்கு கொள்ளாந்து பின்ன ராதா உனக்கு தெரியாத அந்த கடிகார சம்பவத்துக்கு அப்புறம் என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல கடிகாரம் வாங்கி கொடுக்கணும்னு தேடிக்கிட்டே இருந்தேன் நேற்றுக்கு பார்த்துட்டேன் இன்னைக்கு வாங்கி கொடுக்க போறேன் உங்களுக்கு அவ்வளவு சிரமம் எதுக்கு இதே கொடுத்துருக்கேன் உன் கையில கட்டுறது வேண்டாம் அதெல்லாம் இல்ல அந்த சிவகாமிக்கும் இந்த ராதாவுக்கும் உறவு முறையில தான் வித்தியாசமே தவிர உள்ளத்துல ஒரு வித்தியாசமும் இல்ல ஒன்னு செய்ய நீயே கொடுக்குறேன் அது அவ்வளவு நல்லா இருக்க இந்த நீங்களை கொடுத்துருக்க நான் என்ன கொடுக்கணும் என்ன அப்படி பாக்குறீங்க ஒண்ணும் இல்ல இந்த கடிகாரங்கள் நேரத்தை மட்டும் இல்ல ஆண் பெண்ணோட வாழ்க்கையும் அருமையான தத்துவத்தையும் இல்ல காட்டுது இப்படி எப்படியா இந்த டயல் இருக்க இதுதான் உலகம் இதுல இருக்கிற ஒவ்வொரு எண்ணும் வாழ்க்கையும் ஒவ்வொரு எண்ண சின்ன முள்ள பெண்ணுக்கும் பெரிய முள்ள ஆணுக்கும் ஒப்பிடலாம் ஆண் எப்பவும் வேகப்படுறவன் அது போல இந்த பெரிய முள்ளு என்ன வேகமா சுத்துது பத்தியா பெண் எப்பவும் மெதுவாகவும் நிதானமாகவும் இருக்கிறவர் அதே போல இந்த சின்ன முள்ள ஸ்லோ அண்ட் ஸ்டடியா இருக்கு இந்த பெரிய முள் என்னதான் வேகமா ஓடினாலும் சின்ன முள் இல்லாம நேரத்தை குறிக்க முடியாது அது போலத்தான் ஒரு ஆண்மகன் என்னதான் கஷ்டப்பட்டு ஆடி ஓடி சம்பாதிச்சாலும் பெண் துணை இல்லாம வாழ்க்கையை நிர்ணயிக்க முடியாது அப்புறம் அப்புறம் சொல்ற கேள சின்ன முள் பெரிய முள்ள நோக்கி வரல பெரிய முள்ளதான் பின்னாலே தொடர்ந்து
உங்களுக்கு வெறும் யந்திர மனம் மட்டும் இல்ல வேதாந்த மனம் கூட இருக்கு. அது போட்டோம் மடி என்ன அஞ்சாகுது. அம்மா ஏன் நேரம் எப்படி இருக்கு? நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். காலம் நல்ல காலம், கைகள் கலந்து பார்க்கும் காலம். நேரம் நல்ல நேரம். உண்மையை சொல்லு. என்ன மாறிடுச்சு? அம்மா உங்ககிட்ட சொல்லாம, நான் வேற யார்கிட்ட சொல்றது? அவ
கையில கடிகாரம் கட்டிருக்காமண்ணா? அதனால என்ன? கையில கடிகாரம் கட்டிட்டா கழுத்துல தாலி உடனே கட்டிடணுமா? ஐயோ உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஏது வாச்சின் கேட்டா ராகா கொடுத்தா சொல்றான். ஆமா ராகா கொடுத்திருப்பா அதனால அப்படி சொல்றான். அது எப்படி கொடுத்துக்க முடியும்? நான் சந்தேகப்படுறேன். உனக்கு எப்படி சந்தேகம் வர முடியும்? அம்மா எனக்கு நல்லா தெரியுமா நிச்சயமா ராகா கொடுத்திருக்கவே முடியாது. சரினா வா அவளையே கேப்போம். கேப்போம். சிவகாமி 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 கலர் உண்மையான தைரியமாச்சுக்கிறோம் அம்மா இல்ல கண்ணு இல்ல சொல்லுடா கண்ணு சொல்லுடா படிச்சுன்னு சொல்லுடா வந்து இருக்காத டக்குன்னு சொல்லு அப்பதானே இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சொல்லு யாரு உங்க சித்தப்பா உண்மையாகவா அம்ம மொழி மாதிரி இருந்துகிட்டு நீ கூட காதலிச்சிட்டியே அதுவும் யாரை வேண்டாம் கல்யாணம் என்று சொல்லிக் கொண்டிருந்த ஒரு விஸ்வாமித்ர தாசரி அடி மேலகை பெண்ணே பெண்களை கண்டாலே ஓட்டம் பிடிக்கின்ற எங்கள் சித்தப்பாவை வசியப்படுத்திய அந்த வசீகர கண்களை கொஞ்சம் காட்டேன் பார்க்கலாம் கண்களை காட்டு கண்களை காட்டு கண்களை காட்டு பாப்ரே வாட் பவர்ஃபுல் ஆமா உங்க தெய்வீக காதல் எப்போது எப்படி கருவாகி உருவாகி திருவாகியது சமீபத்துலதான் அவரு ஒரு ஆபத்திலிருந்து என்னை காப்பாத்தினர் போதும் இது போதுமே இந்த காலத்துலதான் காதலுக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் அல்லது ஆக்சிடென்ட் தேவைப்படுதே அனுபவமா கற்பனை யார் கண்டா உங்க அண்ணன் கூட தான் ஒருத்தருக்கு தூண்டிப்பட்டிருக்கு சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் ராதா என்னடி சொல்ற இதுல சித்தப்பாவும் சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால உனக்கு சாதகமா உங்க அண்ணன் கிட்ட சாட்சி சொல்ல வேண்டியதுதான் தேங்க்ஸ் டி நோ மென்ஷன் டி இவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஒரு சின்னம்மா கிடைக்கும் நான் நினைக்கல இந்த வருஷம் ஒரு சின்னம்மா அடுத்த வருஷம் ஒரு கண்ணம்மா அமைதியா இருக்கிற இந்த வீடு ஒரே அம்மனைதான் நாட பெண்ண சொல்லம்மா திருப்பெண்ண
மனசார சொல்றேன், சிவகாமி அதிர்ஷ்டசாலி. ஏன் இந்த ராதா மட்டும் என்னவா? நானும் தான் அதிர்ஷ்டசாலி. எனக்கு சொல்லட்டுமா? சொல்ல. அவங்க கல்யாணமோ நம்ம கல்யாணமோ ஒரே சமயத்துல நடந்தா நல்லா இருக்கும். ஐ அம் சாரி ராதா. என் தங்க முதல் இந்த வீட்டுக்குள்ள வந்து உறவை நிலைநாட்டிட்டா அப்புறம் இந்த தங்க சிலைய தாராளமா கொண்டு போலாம்ல. உங்களோட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும் தான் இவர் வந்திருக்காரு. பேசுவோமே, மேல வாங்க. சுந்தரம் இல்ல அவருடைய தம்பி ரவிதான். எப்படியோ எனக்கு பிரியமோ என் தங்கச்சிக்கு பிடித்தவமான ஒரு மாப்பிள கிடைச்சு. ஆமாமா, தங்கச்சியும் அந்த ரவியும் ஒருத்தர் ஏற்கனவே விரும்பி இருந்தாங்களா? ராதா சொல்லிச்சு. ரவி இன்ஸ்பெக்டருக்கு தெரியுமா? நல்லா தெரியும்பா. அந்த ரவி கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிட்டு இருந்தாரா. நம்ம சிவகாமி அவர் விரும்புறாரு தெரிஞ்சதும் அந்த இன்ஸ்பெக்டர் குதிச்சிருக்காரு பாருங்க. கல்யாணத்தை அவர் வீட்டுல தான் நடத்தணும், உடனே நடத்திட்டுமா. எங்க தங்கச்சி? அம்மாடி, அப்பா மருக்காங்க. ஏன் காலம் விழுந்து என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. உங்களுக்கு அதெல்லாம் ஒண்ணுமா தம்பி, தங்கச்சிக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தாடி எடுக்க மாட்டேன்னு இல்ல, இப்ப நிச்சயம் ஆயிடுச்சு. உடனே போய் தாடி எடுத்துட்டு மறு வேலை பாரு. கல்யாணத்துல இந்த தாடியோட நீக்கப்படும். ஆமா சரி. நீ மஞ்சள் குங்குமத்தோட அந்த ரவிக்கு மனைவியாக போகிற அந்த மங்கள திருநாளை அம்மாடி இப்பவே நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். சௌரி, உன் கண் வீச்சு வாய் வீச்சு என்னை என்னமா கவருது தெரியுமா? என் மேல உனக்கு எவ்வளவு ஆசை இருக்கு. நான் என்னையா செய்ய முடியும்? என் தாய் மாமே இல்ல நாய் மாமே என்ன கத்திக்கணும்னு அலைய அலைஞ்சு கொலையா கொலைக்கிறானே. முனியாண்டி சாமி, என் மாமனுடைய ரெண்டு கண்ணும் தெரியாம போயிடுச்சுன்னா என் கண்ணான கண்ண சௌரியோட நான் காதல் நாடகம் ஆடோ ஆடின ஆடுவேனே. என்ன சத்தம்? என்ன சத்தம்? ஒண்ணுமே தெரியலையா? இருந்திருந்தாப்புல ரெண்டு கண்ணும் தெரியல கௌரி. ஐயோ அப்படியா? என்ன பாவத்துல கேட்கிற? சோழ பாவத்துலதான் மாமா கேட்கிற. முனியாண்டி சாமி, இவ்வளவு சீக்கிரம் என் மாமன் எப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்க வேண்டிய. என்ன சொன்ன? இல்ல மாமா, இந்த சின்ன வயசுல உனக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. ஏன் மாமா, உனக்கு கண்ணுதான் தெரியலையா ரெண்டு கண்ணும் தெரியலையா? ரெண்டு கண்ணும் தெரியல. அப்ப லேட்டா மங்களா சிற போட்ட மாதிரி தெரியுதா? இல்லையே, கண்ணுக்கு முன்னால காம்பவுண்ட் சவர் இருக்கிற மாதிரி தெரியுது. கௌரி, இவ்வளவு நாளா தான் எழுத்து கடத்தின, இப்பவாவது என்ன கல்யாணம் பண்ணி கொஞ்சம் கை கூட.
நான் உங்களை விரும்புறேங்கிற வார்த்தையை எங்க அண்ணன் கிட்ட இந்த
நல்லா தெரிஞ்சுக்கிட்ட. நான் உன்னை விரும்புறேன்னு தெரியறத விட நீ என்ன விரும்புறங்கிற உங்க அண்ணனுக்கு தெரிய வச்சுட்டான். ஒரு சந்தோஷத்துல அக்கறை உள்ள அவரு நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பார்னு ஒரு கணக்கு போட்டேன். அப்புறம் தான் இந்த கடிகாரத்தை உன் கையில கட்டினேன். நான் போட்ட கணக்குக்கு கரெக்டா ஆன்சர் கிடைச்சு போச்சு. இப்பதான் புரியுது, அதான் படிப்புல கணக்குல மட்டும் 100க்கு 100 மார்க் வாங்கிருக்கீங்க. அதுக்குள்ள சர்டிபிகேட்டும் பாத்துட்டியா? அண்ணா ओडिया शिवगामी सन्ोषमा ना यदये त्याग तैयारा महिचिया கண்ணத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயா கண்ணத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயா கனி உதட்டில் என்னடி தடிப்பு பனி காற்றினிலே வந்த வெடிப்பு கண்ணத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயம் கனி உதட்டில் என்னடி தடிப்பு பனி காற்றினிலே வந்த வெடிப்பு கண்ணத்தில் என்னடி காயம் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ தேன் அள்ளி குடித்து விட்டானோ தொட்டு தழுவிய தோளுக்கு மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ தேன் அள்ளி குடித்து விட்டானோ அவன் தொட்டதும் கள்ளத்தை இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ இல்லை காதலனே நீதானோ அவன் தொட்டதும் கள்ளத்தில் இட்டதும் உன்னிடம் தூதுவன் வந்து சொன்னானோ இல்லை காதலனே நீ தானோ கண்ணத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயம் கனி உதட்டில் என்னடி தடிப்பு பனி காற்றினிலே வந்த வெடிப்பு கண்ணத்தில் என்னடி காயம் இது வண்ணக்கிளி செய்த மாயம் மாலை
தாய் கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியது என்னடி கோலம் கண் காட்டுவது என்னடி ஜாலம் மாலை கருக்கலில் சேலை ரவிக்கையை மாற்றியது என்னடி கோலம் கண் காட்டுவது என்னடி ஜாலம் சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும் கண்ணாடி நின்று பாரும் சேலத்து பட்டென்று வாங்கி வந்தார் இந்த சின்னவரை போய் கேளும் கண்ணாடி நின்று பாரும் கண்ணத்தில் என்னடி காயம் இது வண்ணத்தில் செய்த மாயம் கனி ஊதத்தில் என்னடி தடிப்பு பனி காற்றினிலே வந்த வெடிப்பு கண்ணத்தில் என்னடி காயம் போய் சேர வேண்டியதா ஓடா மடையா அவன் ரெண்டு பேரும் பங்கு போட்டுக்கோ என்ன எத்தனை நாளைக்குத்தான் தலைவருக்கு உழைச்சு போடுறது நாம படைச்சுக்குவோம் என்ன மாடசாமி புதுசா பேசுற நம்ம தலைவருக்கு பாதகமா எதையும் செய்யக்கூடாதுன்னு நீதான அடிக்கடி சொல்லுவ அட சொல்லிக்கிறதா சொன்னா சொல்லபடி செய்யணுமா மாடசாமி நம்ம தலைவருக்கு எங்க எது நடந்தாலும் உடனே தெரிஞ்சிடும் இதுவும் அப்படி தெரியத்தான் போகுது நீ மாட்டிக்கத்தான் போற நீ துணைத்தலைவன் நான் கையாளு நான் சொல்றத கேளு வேண்டாம் எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ பயப்படாத பயப்படாம எப்படி இருக்கிற நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் கூடவே இருந்திருக்காங்க அவங்க போய் சொல்லிட்டா அவருக்கு போலீஸ்ல மாட்டிக்கிட்டானுங்களே போலீஸுக்கு போனவன் இதுவரைக்கும் திரும்பி வந்திருக்கானா நம்ம சட்டப்படி விஷத்தை தடவிக்கிட்டு செத்து போக வேண்டியதானே சரி சரி நேரமாகுது இந்த அப்படி வச்சுக்க வாங்கிக்க மாடசாமி வற்புறுத்துறியு நான் வாங்கிக்கிறேன் தலைவருக்கு தெரிஞ்சு அவர் கேட்டா நீதான் பதில் சொல்லணும் எல்லாம் நான் பார்த்தேன் வாங்கிக்கப்பட வாங்கிக்க சிங்கா சும்மா வாங்கிக்க வாங்கிக்கப்பண்ண கையில போட்டிருந்து விலங்கு உடைக்க சொன்னாங்க நான் உடைச்சிட்டேன் என்னப்பா அவனால்தான் போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கு வலிய வந்த புரிய விட்டதுலாம் விலங்கு பேர உடைச்சிட்டீங்க அவங்க அப்படியே அமைக்கி அடைச்சு போட்டுக்க வேண்டாம் அது நடக்காதுப்பா ஏன் கத்தி கத்தி மிரட்டினாங்க நான் மறுத்து சத்தம் போட்டிருந்தா இந்த பட்டறையிலே எனக்கு கல்லறை எழுதியிருப்பாங்க சரி உடம்புங்க எங்க போலீஸ் கட்டணத்துக்கு எதுக்கு எதுக்கா இது எவ்வளவு சீரியஸான விஷயம் போலீஸுக்கு ரிப்போர்ட் பண்ண வேண்டாம் தம்பி வேண்டாம்டா இது போலீஸுக்கு தெரிஞ்சு போச்சுன்னா தொட்டதுக்கெல்லாம் நம்மளை கூப்பிடுவாங்க நல்லா இருக்கு இப்படித்தான் சில பேர் குற்றவாளிகளை போலீஸுக்கு காட்டி கொடுக்கறதுக்கு பயந்துகிட்டு சமூகத்துக்கு பெரிய துரோகம் செய்யறாங்க உண்மையா பார்க்க போனா சட்டப்படி அவங்களுக்கு தான் முதல்ல தண்டனை கொடுக்கணும் தம்பி நான் சொல்றதை கேள்ற கொள்ளை கூட்டத்துக்கு தெரிஞ்சு போச்சுன்னா நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலும் ஒரு என்னப்பா சொல்றீங்க நம்ம எங்க பண்ணிட்டு இருக்கோம் அதை நினைச்சு பாருங்க என்ன யோசனை நானே போலீஸ் போறேன் தம்பி நானும் உண்டு நீங்க ரெண்டு பேரும் தப்பிச்சு வருவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படின்னா நாங்க அப்படியே தொலைஞ்சு போயிருக்கணும்னு உங்க என்னமா யார் அவன் விலங்க முத்தையம் பற்றையிலேயே வெட்டிக்கிட்டு தப்பிச்சு வரக்கூடிய யோசனை உங்களுக்கு வரும்னு நான் நினைக்கலன்னு சொல்றேன் இவன் என்னடா ஒரு முட்டாள் ஏன்னு கொள்ள அடிச்ச பணம் தலைவருக்கு போய் சேர்ந்துட்டா ஓ அது அப்படியே போயிடுச்சு தலைவர்
நாம் எவ்வளவு விசுவாசமா இருக்கோமோ அதோட ஆயிரம் மடங்கு துணை தலைவன். ஆமாப்பா மாரத்தாரி, ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இன்று நான் நமது பாதவிக்கு வருகை தரப்போகிறேன். நீங்கள் இங்கு வரப்போகிறீர்களா? ஏன் அதிர்ச்சியோடு கேட்கிறாய்? இல்லை இல்லை இல்லை, அதிர்ச்சி இல்லை, மகிழ்ச்சியோடு கேட்கிறேன். நன்றி தலைவரே. தங்களை நேரில் காண வேண்டும் என்ற நமது கூட்டத்தினரின் நீண்ட நாளை ஆசை இன்று நிறைவேறுவதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நல்லது. நீ இன்று பிற்பகல் வழக்கமாக நாம் சந்திக்க முடித்திருக்குமா? எதற்காக தெரியுமா? பணத்தை நீ பங்கு போட்டதை பற்றி விசாரிக்க. நல்ல செய்தி. என்ன? நீங்கள் யாரை பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் என்று இவ்வளவு நாட்களாக துடித்துக் கொண்டிருந்தீர்களோ அவர், அந்த நேச தலைவர் இன்று மாலை இங்கு வரப்போகிறார். அவரை அழைத்து வர நானே செல்லுகிறேன். வரவேற்க தயாராக இருங்கள். நம்ம தலைவர் இன்னைக்கு சாயந்தரம் இங்கு வரப்போறாரு. அப்படியா? ஆமா, நானும் நீங்கதான் போய் அவரை சந்திச்சு கூட்டிட்டு வர போறோம். நானுமா? ஆமாடா. நான் போய் சொல்றேன். டேய், நான் உங்ககிட்ட போய் சொல்லுவனா? நீ எனக்கு ரொம்ப வேண்டியவனாச்சேடா, நான் போய் சொல்லுவனடா. ஆமா, பர்சனல் செக்ரட்டரி பாடி கார்டுன்னு வாயிலத்தான் சொல்றிய தவிர, லைட் எரிஞ்சு அறக்குள்ள போய் தலைவர்கிட்ட பேச போகும்போதெல்லாம், அண்ணே தலைவரை நான் நேர்ல தான் பார்க்க முடியல, குரலையாவது கேட்டுக்கிறேனே அப்படின்னு பலமுறை உங்ககிட்ட கெஞ்சினல்ல. அதுக்கு நீ தலைவர் உத்தரவு, யாரும் உள்ள வரக்கூடாது, கோச்சுக்குவாருன்னு சொல்லி தடுத்துட்ட. இப்ப மட்டும் தலைவரை நேர்ல பார்க்க கூப்பிடுறியே, இப்ப கோச்சுக்க மாட்டாரோ? அதான் நான் சொன்ன, அவர் கோச்சுக்க மாட்டாரா? தலைவர் தான் இங்க நேரம் வரப்போறாரு, நானே பாத்துக்கிறேன். கூப்பிட நீ வரப்போறியா இல்லையா? வாடா. திட்டத்தை சொல்லிட்டேன்ல, கட்டாயம் தலைவர் இங்க வரமாட்டார். ஏன், எப்படி வருவார்? அவர் தான் எதிரில நின்று திட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்காரு. இங்க இருக்கிறான் தலைவர். இதோ எங்கே? சிங்காரம். இல்லை, மீனா தலைவன். ஆமா, இப்ப புரிஞ்சுதான். ஒரு நாள் நீ தலைவனை பற்றி புகுந்து பேசும்போது தட்டி கொடுத்த பாடசாமி, ஆனா பணத்தை பங்கு போட்டுக்கலாம்னு நீ சொன்ன போது, பாடசாமி இவ்வளவு வருஷமா நல்லவனா இருந்துட்டு கேவல பணத்துக்காக கெட்டவன் ஆகாதேன்னு படிச்சு படிச்சு சொன்ன. கேட்டையா? எப்படி அதான் நீ கேட்ட? பதில் இருக்கட்டு மாடசாமி, நீ என்ன வேலை முடிக்க இங்க கூட்டிட்டு வரல, நான் தான் உன்னை வேலை முடிக்க கூட்டிட்டு வந்தேன், தெரியுமா? அப்படியா? ஏ மாடசாமி, நீ என் சிஷ்யன்டா, உனக்கே இவ்வளவு தந்திரம் தெரிஞ்சிருக்கும் போது உன்னை மேய்ச்சிக்கிட்டு இருந்த தலைவன் தான், எனக்கு எவ்வளவு தெரியும்? இதோ பா அதிர்ச்சியா? மாடசாமி, பணத்தை பங்கு போட்டு கொள்ளுவோன்னு என் பாதையிலிருந்து நீ விலகினதுமே என் உயிருக்கு எப்ப இருந்தாலும் ஆபத்து வரும்னு நான் எடுத்துக்கொண்ட முன்னெச்சரிக்கையடா இது. ஒழுங்குவோம். Thank you.
கொள்ளை கூட்டத்தின் தலைவனை சிங்காரம்னு பேர் வச்சுக்கிட்டு இந்த முகமூடி போட்டு முகத்தையும் மாத்திக்கிட்டு தன் ஆட்களுக்கே தான் இன்னார்னு காண்பித்துக் கொள்ளாம அவங்களோட நடவாடி ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்கான். இப்ப தலைவனும் செத்து போயிட்டான். தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள் அவனும் போயிட்டான். ஆமா, நான் ஏன் வேஷம் போட்டு தலைவன் ஆகக்கூடாது? தலைவன் எப்படி இருப்பான்னு தெரிஞ்ச ஒரு ஆள் கூட இப்ப அந்த கூட்டத்துல இல்லையே. வேஷம் போடணும். இங்க எங்கயோ வேஷம் போடுற அறை இருக்குன்னு பேசிருந்தாங்களே. தலையில வச்சுக்கிட்டு ஜாதி மல்லிகைன்னு என்ன ஏமாத்த பாக்குறியா? வெளியில காவல் வச்சுட்டு உள்ள காவல் நாட வேற ஆட பாக்குறியா? வரட்ட அந்த கொத்த வரங்க அப்பா பத்தல் போட்டு அவனையும் காய வைக்க. அதே சென்ட், அதே வாட, ஒரே சென்ட ரெண்டு பேரும் போடுற அளவுக்கு நெருக்கம் ஆயிடுச்சா? யாரது? நான் அதே கணத்துக்கே போறேன்.
எந்த கணத்துல போட்டானோ தெரியலையே. சௌரி சௌரி ஐயோ சௌரி வேகமா வர்றேன். இந்த வேகத்துல வந்து இடிச்சா என் மண்டை என்ன ஆகும்? அப்பா எப்படியும் வந்து சேர்ந்துச்சேன். ஆமா மாமாங்க என்ன கிணத்துல கொண்டு போய் போடுறேன் தூக்கிட்டு போனான்ல, பாதி வழியில போலீஸ கண்டவன என்ன தொப்புன்னு கீழே போட்டு ஓடிட்டான். போலீஸ கண்டமா? ஆமா அவர்தான் கண்ணு தெரியாத எப்படி போலீஸ பார்த்தா? அதானே போலீஸ் தான் கண்டு தெரியுமே. ஐயோ இல்ல, நமக்கிட்ட குருட மாதிரி வேஷம் போட்டிருக்கான். ஆமா வேஷம் தான், இல்லன்னா சொல்லி சொல்லி அந்த அடிப்பானா? எப்படியோ அடி வாங்கினா வாங்கிட்டு போறோம். நம்ம உறவு பத்தி உங்க மாமா நல்லா புரிஞ்சுக்கிட்டான். புரிஞ்சுகிட்டேன் புரிஞ்சுகிட்டேன், உங்க காதலை பத்தி நல்லா தெரிஞ்சுகிட்டேன். ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா இருந்தேன். அப்புறமா? ஆமா என்ன பந்தோபத்தோட வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? ரொம்ப நாளா ஆப்பிடாம இருந்தேன், புறப்படுறது. கௌரி சௌரி சௌரியமா இருங்க, கவலைப்படாதீங்க, வருவேன். புறப்படு புறப்படு. மாமாதான் போயிட்டானே, அவர் போன கையோட நம்மளும் புறப்படுவோம் சினிமாவுக்கு. மாமாவை போறது எடுத்துட்டு போறாங்க சினிமாவுக்கு. நான் வந்த ஹோட்டலுக்கு போல. ஹோட்டலுக்கா? பணம் இல்லையே. ஐயோ இத்தனை நாளா சினிமாவை கூட்டிட்டு போறேன், வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போறேன்னு ஆசை காட்டிட்டு இப்ப என்ன கைய வைக்கிற? கல்யாணம் பண்ணி போறோம் இல்ல, இனிமே சீக்கிரம் வர வேண்டாம், வெட்டி செலவு பண்ணலாமா? இந்த நீ எல்லாம் சொல்லணும், நான் சொல்லிட்டு இருக்கேன். குடி விசிறு விசிறு. நான் அப்புறம் இருந்துட்டேன், நாலு தெருவு போயிட்டு வா. வண்டி எடுத்துக்கிட்டா? உண்டி எடுத்துக்கிட்டா? வண்டி எடுத்துக்கிட்டா, போயிட்டு வா. குடும்ப பாரம் ஆரம்பம். மாடசாமி அண்ணே, நம்ம தலைவர் கூட்டிட்டு வர போனாரு, இன்னும் காணுமே. என்னைக்கு இல்லாம சிங்காரத்தை வேற அழைச்சிக்கிட்டு போயிருக்காரு. ஏண்டா அவசரப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. இன்னைக்கு நம்ம தலைவர் வரத்தான் போறாரு, நம்ம எல்லாருடைய ஆசையெல்லாம் நிறைவேறத்தான் போகுது. மாடசாமி 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 அண்ணன் கூட வர்றது தலைவர் தானே? பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. மாடசாமி இந்த நல்ல இடத்துல பாசை அமைச்சி இவ்வளவு வல்லமையோட இயக்குற உனக்கு நான் எப்படி சந்திச்சிருக்க போறேன்? சந்தேக பட்டியே பேசந்த கேட்டியா? தலைவரே தலைவரே தான். என்ன தடுமாற? நாட்டியம் ஆசையா? நாட்டியம் சண்டை போட மட்டும் இல்லை, சதுராடவும் தெரிஞ்சிருக்கேன். குட் பாய் குட் பாய். கவான் கவான் பே ஸ்டடி. தலைவரும் மாடசாமி எவ்வளவு சகஜமா பழகிறாங்க பாத்தியா? தலைவர்னா இப்படித்தான் இருக்கணும். என்ன கீழே நம்ம பிசினஸ்க்கு நழுவிட்டே இருந்தா தான் கரெக்ட். மாடசாமி என்ன ஏன்டா கண்ணை திறந்தபடியே இருக்காரு? ஓவரா குடிச்சிருக்காருல்ல? தலைவர் தான் குடிச்சிருக்காரு. எப்படி நிதானமா இருக்காரு பாத்தியா? மாடசாமி இப்படித்தான், கொஞ்சம் குடிச்சா போதும் உணர்ச்சியே இல்லாத பிரேதம் மாதிரி ஆயிடும். பிரேதம் மாதிரி என்ன? மேதம் என்ன வரவேற்கிற குஷியில? ஏய் மாடசாமி, நான் அப்பவே சொன்னேன் குடிக்காதே குடிக்காதே. என்ன மனுஷனு சார்? அது அப்படியே நான் மன்னிப்பேன். கோச்சிக்காதீங்க சார். தேடா சத்யா, அளவுக்கு மீறி குடிச்சதுல தாங்காத போதே. அதே உருடுது போதே. சகோதர சகோதரிகளே சகோதரர்களே, நமது கூட்டத்தில் இருக்கும் அனைவரும் இங்கே வந்திருக்கின்றீர்களா? இல்லை, நல்லவர்கள் போல் வெளியே இருக்கும் நமது ஆட்கள் இன்று இங்கு வரவில்லை. ஓஹோ வெரி குட் வெரி குட். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி நான் சொல்ல போகிறேன். என்னங்க? இன்று முதல் உங்களுடனேயே இருந்து இந்த கூட்டத்தை நானே நடத்த போகிறேன். இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி என்ன? பேச்சூரிலே ஆரம்பித்திருக்கும் நமது கூட்டத்திற்கு மாடசாமியையே தலைவராக அனுப்புகிறேன். அதற்காக முன்னமேயே சிங்காரத்தை அனுப்பியாகிவிட்டார். அவர் மயக்கமாக இருக்கிறார், எங்களுக்கு ஓய்வு தேவை. சொல்லுவாங்களே.
என்ன வெளியே நல்லவர் போல் பல இருக்கிறார் சொன்னதல்லவா? அவர்களில் ஒருவர் உங்களை காண வந்திருக்கிறார். வரச்சல் என் உயிரை விட மேலான தலைவரே, நான் சொல்லுவது அத்தனையும் சத்தியம். நீங்களா? இதற்கு முன்பு என்னை பார்த்திருக்கிறீர்களா? நான் உங்களை பார்த்துக் கொண்டேதான் இருக்கிறேன். இருக்கும் இருக்கும், தாங்கள் எங்கும் நிறைந்து எல்லாம் உள்ள தலைவராயிற்று. சரி சரி, நீங்கள் வந்த காரியம் இந்த கூட்டத்திலிருந்து எனக்கு விடுதலை தர வேண்டும். ஏன்? என் மகனை போலீஸ் குடும்பத்தில் கல்யாணம் செய்து கொடுத்திருக்கிறேன். எங்கே அவளுடைய வாழ்வு பாகிவிடுமோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது. இந்த பயம் கல்யாணம் செய்து கொடுப்பதற்கு முன்பலவா வந்திருக்க வேண்டும்? வந்தது. பயம், கவலை, பதைப்பதைப்பு எல்லாமே வந்தது. ஆனாலும் அந்த கல்யாணத்தை தடுக்கவோ கெடுக்கவோ என்னால் முடியவில்லை. காரணம்? அது என் மகன் செய்த ஏற்பாடு. அப்படி என்றால் உங்கள் வீட்டில் மகன் சொல்லுக்கு மறுசொல்லே கிடையாது போலிருக்கிறது. சரியாக சொன்னீர்கள். போலீசை விட என் மகனுக்குத்தான் நான் அதிகமாக பயப்படுகிறேன். ஏனென்றால் இவர்கள் கையில் பூட்டப்பட்டிருந்த விலங்கு என்று நான் உழைத்துக் கொண்டிருந்த போது என் மகன் வந்துவிட்டான். பிறகு நான் தந்திரமாக முன்னேற்பாடு செய்து வைத்திருந்தேன். அதாவது கத்தியை காட்டி மிரட்டுவது போல இவர்கள் நடிக்க வேண்டும் என்று. அந்த நடிப்பு இவர்களை மட்டுமல்ல என்னையும் காப்பாற்றிவிட்டது. இந்த சம்பவத்திற்கு பிறகு என் மகன் இன்னும் தீவிரமடைந்து நம் கூட்டத்தை பிடித்தே தீர்வது என்று கங்கணம் கட்டிவிட்டார். இப்படிப்பட்ட ஒரு மகன் தன் தந்தை கொள்ளை கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார் என்பதை அறிந்தால் ஐயோ, என் பிள்ளையின் உயிரே கொள்ளை போய்விடும். அண்ணனுக்கு ஏற்படும் ஆபத்திற்கு அருமை தங்கையும் பலியாகி முடிவில் எங்கள் குடும்பமே அடைந்துவிடும். ஐயோ அம்மா, பார்த்தீர்களா பார்த்தீர்களா, என் கதையை கேட்டு உங்கள் கண்களே கலங்கிவிட்டது. ஆமா, குடும்ப கதை அல்லவா, கொஞ்சம் உணர்ச்சியை தூண்டிவிட்டது. கருணை உள்ள படைத்த தலைவரே, என் சூழ்நிலையை துணைத் தலைவர் மாடசாமியிடம் பலமுறை எடுத்து சொல்லி எனக்கு விடுதலை தருபடி கேட்டேன். அவர் உங்களை கேட்டு சொல்வதாக தெரிவித்தார். நீங்கள் வந்திருக்கும் செய்தி அறிந்து உங்களிடமே சொல்லிவிட விரும்பினேன். சொல்லிவிட்டேன், கெடுதலை விளைவிக்கு போகும் இந்த விதியிலிருந்து எனக்கு விடுதலை தாருங்கள். பெரியவரே, எனக்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். அதற்குள் ஆலோசித்து முடிவு சொல்லுகிறேன். தலைவரே, மிக்க நன்றி, வருகிறேன். வற்புறுத்தப்பட்ட உயிரை காப்பாற்றுங்கிற ஆசையில
நாளைய காலையில திரும்பவும் என்னை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அப்பதான் தூங்கிட்டு இருந்த உன் முகத்தை பாசத்தோட தொட்டேன். நீ விழிச்சு என்னன்னு கேட்டதுக்கு கனவுன்னு சொல்லி மழைப்பிட்டேன். கடவுளையும் சொல்லட்டா, நான் கணக்கமில்லாதவட்டா, நான் கணக்கமில்லாதவட்டா, நான் கணக்கமில்லாதவட்டா. அப்படியா அப்பா? உடனே போய் போலீஸ் இன்ஸ்பெக்டரை பார்த்து எல்லா விவரத்தையும் சொல்லி அந்த கூட்டத்தை பிடிச்சு கொடுத்துங்க. வாங்க போலீஸ். அதுவும் இன்ஸ்பெக்டர் சுந்தர் திருட்டையா? வேண்டாம் சுத்து வேண்டாம். அதனால உன் தங்கையுடைய வாழ்வு பாதிக்கப்படும். பாதிக்கப்படக்கூடாதுன்னு தான் சொன்னேன். நீங்களா போய் சொன்னா உங்க அப்ரூவரா எடுத்துக்குவாங்க. அவங்களா கண்டுபிடிச்சா நீங்க குற்றவாளி ஆடுவீங்க. என்ன சொல்றீங்க? என்ன மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு வேற வழியே இல்லை, நான் என்ன செய்யறது? அப்பா உடனே போய் போலீஸ சரண்டர் ஆகணும். அப்படி இல்லைன்னா சட்டத்துக்கு விரோதமான ஒரு குற்றவாளி மறைஞ்சிருக்கிற அந்த வீட்டுல சத்தியமான காலடி எடுத்து வைக்க மாட்டேன். தம்பி, நான் அந்த ரகசியத்தை சொன்னதுக்கு பிறகு என் மகளுடைய குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு குறையும் வராது. நீங்க அவளை கைவிட மாட்டீங்கன்னு எனக்கு வாக்கு கொடுங்க. ஆகட்டும் மாமா, எந்த காரணத்தை முன்னிட்டும் சிவகாமியை நான் கைவிட மாட்டேன். போதும் தம்பி, இது ஒன்னே போதும். தம்பி, உங்க அண்ணன் தேடிக்கிட்டு இருக்கிற அந்த பயங்கரமான கொள்ள கூட்டத்துல நான் ஒரு சிவகாமி. நீ கேட்டுட்டு இருக்கியாமா? உனக்கு தெரிய வேண்டிய விஷயம்தான். மூடி மறைச்சு பின்னால மோசம் போக கூடாதுதாமா? தீமையினால தாவிரப்பட்ட என் இதய கதவுகளை நானே திறந்துட்டேன். தம்பி, என்ன தம்பி யோசிக்கிறீங்க? இப்படிப்பட்ட கொடிய விஷயத்த சொல்வாருன்னு தெரிஞ்சிருந்தா வாக்கு கொடுக்காம இருந்திருக்கலாமேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, கொடுத்த வாக்கு எப்படி திரும்ப வாங்கிக்கிறதுன்னு யோசிக்கிறீங்களா? சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. நீங்க நினைக்கிற அந்த விஷயத்தை பத்தியே நான் கவலைப்படல. நான் யோசிக்கிறதெல்லாம் வேற. என்ன தம்பி? என்ன அந்த கொள்ள கூட்டத்தை நீங்களா போய் கேட்டீங்க? இல்ல, விதிவசமா அந்த முள்வேலியில நான் விழுந்துட்டேன். அந்த கொடுமையை எப்படி சொல்றது, எப்படி சொல்லாம இருக்கிறதுங்கிற மன போராட்டத்தில் அடிபட்டுக்கிட்டு அந்த சதி கூட்டத்தோட சம்பந்தம் வச்சிருந்த என்ன என் புள்ள கண்டுபிடிச்சிட்டான். சிவகாமி, சிவகாமி, உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாமா எனக்கு கொஞ்சம் தைரியம் இருந்தது. அவனுக்கு தெரியலன்னா இந்த ரகசியம் உங்களுக்கு மட்டுமல்ல வேற யாருக்குமே தெரியறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்காரு. தம்பி, நடக்க கூடாதது நடந்ததுக்கு பிறகு நடக்கிறது நடக்கட்டும்னு உங்க அண்ணனை கூட்டிக்கிட்டு போய் குருவி மலை பக்கம் இருக்க அந்த கொள்ள கூட்டத்தை கூண்டோட பிடிச்சு கொடுக்கணும்னு தான் நான் இங்க ஓடி வந்தேன். மாமா, அப்படி செஞ்சிருவான். அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அண்ணன் அவரை பார்க்கத்தான் போயிருக்கணும். நான் போய் போன் பண்ணி தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். என்னப்பா இது, இது உங்களுக்கே நல்லா இருக்கு.
கொள்ளை கூட்டத்தோட சம்பந்தப்பட்டதும் இல்லாம போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கும் சம்பந்தி ஆகிறதுக்கு உங்களுக்கு எப்படியப்பா துணிச்சல் வந்தது? ஏப்பா, நாங்க சேர சின்ன தவறுகளை சுத்தி காட்டி எங்களுக்கு புத்தி சொல்ற உங்களுக்கு, நீங்க சேர இவ்வளவு பெரிய குற்றத்தை எடுத்து காட்டி உங்களுக்கு புத்தி சொல்ல அந்த ஆண்டவனால கூட முடியல. சிவகாமி, ஏற்கனவே உங்க அம்மா முன்னால வச்சு உங்க அண்ணன் என்ன பாதி கொன்னுட்டான், மீதி பாதி உயிரோட தான் நான் இங்க ஓடி வந்திருக்கிறேன். அதையும் நீ கொன்னுட்ட, பிறகு கொள்ள கூட்டத்தை கண்டுபிடிச்சு கொடுக்கிற சக்தியே இல்லாம உங்க அப்பா சமமா போனாலும் போயிடுவோம்மா. என்ன கொல்லாதம்மா, என்ன கொல்லாத. அண்ணிட்டு சொல்லிட்டேன், உடனே அவரை புரிதி மனைக்கு கூட்டிக்கிட்டு போ, நான் போலீஸோட வந்துடுறேன் சொல்லிட்டாரு. வாங்க. அமிர்தத்தில் விளைஞ்ச அழகு தாமரேன் அவர் என்ன மெய்யா வர்ணிச்சார். ஆனா நான் அது கருகத்தை இல்லைன்னு சொல்லி இயற்கையா சேர்த்துல பூத்த தாமரேன்னு எடுத்து காட்டினேன். கடவுளே, என் பிறந்த வீட்டுக்கு இப்படி ஒரு களங்கமா? அதுல என்ன சந்தேகம்? களங்கம் களங்கம் தான். உனக்கும் தெரிஞ்சு போச்சா? எனக்கு தெரிஞ்சதுல ஆச்சரியம் இல்லை. ஆனா உனக்கு எப்படி தெரிஞ்சது? எப்படியோ தெரிஞ்சது. எனக்கு மட்டுமில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றம். காதல் வேற, வாழ்க்கை வேறன்னு சொல்றது சரியா தான் இருக்கு. ராதா, ராதா, நீ என்ன சொல்ற? நான் என்னத்த சொல்றது? போயும் போயும் ஒரு கொள்ள கூட்டத்தின் தலைவரை என் குடும்ப தலைவரா தேர்ந்தெடுத்தனேன். அவர் என் மனசுத்தான் கொள்ள கொண்டாருன்னு நினைச்சேன். ஆனா அந்த கொல்லாத மனிதர் பொதுமக்களின் பொருளையும் இல்ல கொள்ளையடிச்சு குமிக்கிறாதா இருக்காரு. ராதா, நீ குறிப்பிடுறது எங்க அப்பாவையா இல்ல அண்ணனையா? அப்பா, உங்க அப்பா அண்ணன் ரெண்டு பேருமே கொள்ளக்காரங்களா? நிறுத்து. எங்க அப்பா வேணா சொல்லு, ஆனா எங்க அண்ணனு சொல்லாது. ராதா, எங்க அண்ணனுக்கு வேண்டாதவங்க யாரும் உங்க கார்ல கண்டு புறாமப்பட்டு அதை கலக்கிறதுக்காக கதை கட்டி விட்டுருக்காங்க. நம்பாத ராதா, நம்பவே நம்பாத. யாரும் கதை கட்டல. உங்க அண்ணன் மாறு வேஷம் போட்டுக்கிட்டு போனதையும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொள்ள கூட்டம் வந்து அவரை கூட்டிட்டு போனதையும் என் கண்ணால பார்த்து. இங்க இருக்கா? கலெக்ஷன் நினைச்சேன், லைட்டோட நின்று போச்சு. அப்போ ஸ்பீக்கர்
என்ன நுட்பமான வேலை. இந்த மைக்கு மூலமாதான் தலைவன் துணை தலைவனோட தொடர்பு வச்சிருக்கான். தலைவன் முகப்பொடி போட்டு சிங்காரங்கிற பேர்ல தன்னுடைய நண்பர்களுக்கே தன்னை யாருன்னு காட்டிக்காம அவர்களோடய நெருங்கி பழகி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு துணைத் தலைவனுக்கு நண்பனா இருந்துகிட்டு அவனுக்கே தெரியாம இந்த பொம்மைக்குள்ள மயக்க வச்சு எங்கிருந்தோ பேசுற மாதிரி பேசி எல்லாத்தையும் ஏமாத்தியிருக்கான். பெரிய புத்தர். அதனால தான் துணைத் தலைவன் சிங்காரத்து மேல சந்தேகப்பட்டு அவனை கொலை செய்யறதுக்காக அழைச்சிட்டு வந்திருந்தான். ஹலோ ஹலோ போலீஸ் மிஸ்டர் சுந்தரமா பேசுறது. இன்ஸ்பெக்டர் சுந்தரமா பேசுறது சார். எஸ் நான் முத்தியா பேசுறேன். இருங்க இருங்க. என்ன இது? என் உயிரைவர மேலான தலைவரே, நான் சொல்வது அத்தனையும் சத்தியம். இந்த வந்தகன் என் மாமன். தலைவரே, நான் உங்கள் கூட்டத்தில் ஒருவன் என்பது அறியாத இந்த துரோகி என்னிடமே வந்து நம் கூட்டத்தை போலீசில் பிடித்துக் கொடுப்பதற்காக என் அண்ணன் எங்கே என்று கேட்டான். நான் இவனை தந்திரமாக இங்கு அழைத்துக் கொண்டு வந்துவிட்டேன். அற்புதத்தை கற்பனை செய்து கூட பார்க்கிறான். தலைவா, நீ இவ்வளவு தந்திரசாலியா? மாமனும் மருமகனும் ஒருவருக்கொருவர் உன்னிடம் மட்டியிடுபடி செய்திருக்கிறாயே, இதுவா நியாயம்? ஏன் தலை குடித்துக் கொடுக்கிறாய்? வெக்கமாயில்லை வேதனையா? ஐயோ பாவம். உனக்கு தெரியாது ரவி, நான் இந்த கூட்டத்தில் சேர்ந்திருக்கும் செய்தி அறிந்த அந்த கணத்திலேயே பிரிந்திருக்க வேண்டிய என் பிள்ளையின் உயிர் பிழைத்துக் கொண்டது. ஏன் தெரியுமா? தங்கையின் மீது அவன் கொண்டிருக்கும் தனியாத பாசம், இப்போது தங்கையின் கணவனும் தகப்பனை போல ஒரு கொள்ளைக்காரன் என்ற இடி அவன் காதில் விழுந்தால், ஐயோ ஐயோ, இந்த நிலையை கனவில் காணக்கூட எனக்கு சக்தி இல்லையே, எனக்கு கனவில் காணக்கூட சக்தி இல்லையே. ரவி, தன் தங்கைக்கு ஒரு அழகான வாழ்வை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே தாடி வளர்த்த தன்னிகரில்லா பொன்னிகர் செல்வனடா என் புதல்வன். உன் காதலுக்கு மறுப்பு சொல்லாமல் உன்னை மைத்துனாக மனதார ஏற்றுக்கொண்ட அந்த தூயவனுக்கா நீ இப்படி ஒரு துரோகத்தை செய்தாய்? ஐயோ அம்மா, பார்த்தாயா பார்த்தாயா, புரியும் புயற்காற்று போன்ற சீற்றம் கொண்ட தலைவர் என் அவலக்கதையை கேட்கும் போதெல்லாம் குமரி கதறி கோர்வு அழுகிறார். ஐயோ, கண்ணாக சமைந்து நின்று என்னை கொல்லாமல் கொல்லுகிறாய். தலைவரே, கண்டவரை சுட்டரிக்க வேண்டிய உங்கள் கண்களில் நெருப்புக்கு பதிலாக நீரா? இது என்ன விந்தை? ஆமா, மாமனையும் மருமகனையும் மையமாக வைத்து அவர்கள் குடும்பத்தை சுற்றி விதி விளையாடி இருக்கிறதே, அது விந்தையிலும் விதைதான். விதியாவது விந்தையாவது என்ன தலைவரை? வளைய வேண்டியது வில்தான், அம்பல்ல. நாங்கள் வளையலாம், நீங்கள் மட்டும் எப்போதும் நிமிர்ந்தான் நிற்க வேண்டும். அப்படிங்களா? என் மகளுடைய முகத்தில் பிரகாசிக்கும் அந்த மஞ்சளுக்காக பார்க்கிறேன். இல்லாவிட்டால் அப்படியே உன்னை எரித்து கலந்து. ரவி, தலைவன் நான் ஒருவன் இருக்கிறேன் என்பதை மறந்து அவரை அடிக்க நீ கை நீட்டியது மிகப்பெரிய தவறு. தவறு? என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் கையாலே இந்த சதிகாரத்தை சுட்டு கொண்டு விடுங்கள். அறைக்குள்ளதற்கு அங்குதான் என் ரிவால்வர் இருக்கிறது, அங்கே தீர்த்து விடுங்கள். வேண்டாம், வழக்கப்பட இங்கே தீர்த்து விடுங்கள். இதை பார்க்கும் புதியவர்களுக்கு ஒரு பாடமாக இருக்கட்டும். இதோ என் ரிவால்வர். ஹம்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 ம
மயக்கமேன் தலைவரே தைரியம் வரவில்லையா எப்படி வர தகப்பனார மகனே சுட்டுக் கொள்றதுக்கு தைரியம் எங்கிருந்து வரும் மகனா என்ன தாடியும் மீசியும் ஒட்ட வச்சுக்கிட்டு நிக்கிறது உங்க தவ புதல்வரே தான் குடும்பமே கொள்ளக்கார குடும்பம் இந்த நிலைக்கு அப்புறம் கூட நீங்க நேசிக்குவீங்க சிவகாமி என்ன இருக்கு உங்க அப்பாவும் அண்ணன் செஞ்ச தவறுக்கு நீ என்ன பண்ணுவ எனக்கு வேண்டியதெல்லாம் நீ தங்கச்சி அவன் தந்திர பேச்சுல மயங்கி உன் சிந்தையை பறி கொடுக்காரு அவன் தான் அசல் கொலக்கா பாத்தியா பாத்தியா என்ன வரை மாட்டி வைக்கணும்னு உங்க அண்ணா கதகட்டி விடுறாங்க அண்ணா இப்படி அடிக்கவே எனக்கு வெக்கமா தங்கச்சி உங்க குடும்ப பெருமையை நீங்க காப்பாத்துக்க முடியலன்னா என் குடும்ப பெருமைக்காரு குறை உண்டாக்காதீங்க நல்ல வாழ்வை என்னாலதான் வாழ முடியல உங்க தங்கையாவது வாழும்படி செய்யுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க சித்தப்பனும் கொள்ளக்காரங்கிறத நீ தெரிஞ்சுக்க போற போதும் அப்பாவும் பெண்ணையும் சேர்ந்ததும் இல்லாம மருமகனை அவங்க வல கொண்டு இருக்க பாக்குறீங்க நீங்க என்ன மறுக்கிறதா கேளுடா நல்லா கேளு வயசுனாலே ஆஹா என்ன நடிப்பு என் தங்கச்சிக்கு உங்க மேல இருக்க அன்பை பயன்படுத்தி நீங்க நடிக்கிற நடிப்பு ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஏண்டா இதை தூக்கிட்டு வர சொல்லி அடிச்சு சித்திரவதை பண்ணி கொள்ள கூட்டத்துல சேர்த்ததும் இல்லாம வீட்டுல வந்து போலீஸ் முட்டாள்களா நான் மாறு வேஷத்துல இங்க நுழையும் போதே உங்களால என் உயிருக்கு ஆபத்து வரும்னு எனக்கு நல்லா தெரியும் பைத்தியக்காரர்களே துப்பாக்கிகளை உள்ள தோட்டாக்கள் அத்தனையும் போலி குண்டுகள் நான் தான் மாற்றி வைத்தேன் மரியாதையாக நான் சொல்வதை கேளுங்க என்னோடு வந்து போலீசாரிடம் உங்களை ஒப்படைத்து விடுங்க இல்லாவிட்டால் கூட்டத்தலைவன் இல்ல
தலைவனை கொன்னது உபதலைவன். அவனும் செத்துட்டான். ரெண்டு பேருடைய பிரேதத்தை மூத்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு வந்து எல்லா விவரத்தையும் சொல்லி போலீஸ் உதவி கேட்டார். அவருக்கு எந்த நேரத்தில் எந்த உதவி செய்ய நாங்கள் தயாராயிருந்தோம். இங்க இருந்து வயர்லெஸ் மூலம் என்னோட தொடர்பு வச்சிருந்தார். இன்பாடெல்லாம் தெரியாத நீ சொந்த மாமனாரை பிடிச்சு மச்சினுங்கிட்ட ஒப்படைச்சு உங்ககிட்ட நீயே உடைச்சு. நான் உனக்கு அண்ணனா இருக்கலாம், ஆனா நீ எனக்கு தம்பி இல்லை. ராதா நீ சொல்லம்மா, இவன் உன் சித்தப்பனா? சிவகாமி, நீ இவனுக்கு தகுந்த மனைவி, ஆனா இவன் உனக்கு தகுந்த கணவன் இல்லை. அப்படி சொல்லாதீங்க. ஆயிரம் தான் இருந்தாலும் அவருக்கு கடவுள். இந்த உலகமே ஒன்னா சேர்ந்து அவரை வெறுத்துட்டாலும் நான் மட்டும் இருக்க முடியாது. மிக்க ரத்னம், உங்களை பத்தின எல்லா விவரத்தையும் மூத்து சொன்னார். அதனால உங்களை அப்புறவுகளத்துக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். யார் மேம்? நான் தான் சார் சைக்கிள் ரிக்ஷா. சைக்கிள் ரிக்ஷா சௌரியன்னா எல்லாருக்குமே தெரியும். எங்க வீட்டுல இந்த ரெண்டு பொண்ணுங்களும் தலைவரிக்கே தார் ரோட்ல ஓடி வந்துகிட்டு இருந்தாங்க. அதே தார் ரோட்ல நானும் ரிக்ஷால வந்துகிட்டு இருந்தேன். என் வண்டி தான் உங்களுக்கு வெள்ளம். விஷயத்தெல்லாம் சொன்னாங்க, வாரி அள்ளி போட்டுட்டு இங்க கொண்டு இறக்கிட்டேன். குடும்பத்தை சேர்ந்தவங்களே கொள்ள கூட்டத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் வந்த பாசத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு அந்த கூட்டத்தை பிடிச்சு கொடுத்த நீங்க ஒரு தனி பிறவி. ஆமா, நிச்சயமா நீங்க ஒரு தனி பிறவி. விஷ் யூ பெஸ்ட் ஆஃப் லக். எல்லாத்தையும் கொண்டு போங்க. என்ன மன்னிச்சு தங்க, என்ன மன்னிச்சு. அழா வச்சிருக்காங்க. ஒரே மயக்கம் அம்மம்மா போதும் போதும் ஏனி மறுபிறவி. ஒரே முறைதான் உன்னோடு பேசி பார்த்தேன் நீ ஒரு தனி பிறவி. For more updates, like, comment, subscribe to our channel.